ராம ராமா என்று நாமஞ்சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும். பஜனை செய்ய வராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ராமா 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 என்று நாமஞ்சொல்லி பாடணும். நாமஞ்சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேரணும். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகிகாந்த ஸ்மரணே. இந்த இன்னைக்கு அங்கே ஹோமம் பண்ணோம், 80 பேர் வந்து கலந்துண்டா, 1000 ரூபா கொடுத்து ரொம்ப சந்தோஷம். பேரெல்லாம் பதிஞ்சு கல்யாணம் ஆகணும்னு, அந்த 80 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு பகவானை நம்ம வேண்டிக்குவோம். அம்பாளை சிவகாமி அம்பா சமேத ஸ்ரீகண்டீஸ்வரர் அங்க பார்வதி சுயம்வர ஹோமம் பண்ணும். திருப்பி ஒரு தடவை பண்ணணும்னு ஆசை பண்ணுவோம். அங்கே அர்ச்சகருக்கு மாத சம்பளம் தரணும்னு ஒரு அம்மா அனுப்புகிறா, இன்னொருத்தர் இங்கேருந்து அனுப்புகிறா, 1500 ரூபா 1500 ரூபா அனுப்புகிறா போல இருக்குது. நீங்களும் உங்களுக்கும் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் அங்கே பசுமாடு வச்சுருக்கா, 3 பசுமாடு அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கும் நீங்கள் மாதத்தில் ஒரு நாளாவது போய் அந்த அங்கே போய் பணம் கொடுங்க. கிராமத்து கோயிலுக்கெல்லாம் போங்க. இன்றைக்கி கூட அங்கே சொன்னேன், இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறேன், திருப்பதி போகிறேன், அங்கே போய் அந்த கூட்டத்தில் நெரிசல் பட்டுண்டு திருவண்ணாமலையில் மூத்திரம் போகிறதுக்கு இடம் இல்லை. அங்கே இன்னும் இங்கே கிரிவலம் வர்றதை விட்டுவிட்டு என்ன வேலை? இந்த நானல்காடு வல்லநாடு மாதிரி சிவன் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு கிராமத்து கோயிலுக்கு போங்க. பட்டரும் குருக்களும் சம்பளம் இல்லாமல் இருக்கா போய் பார்த்துக்கிறா. நம்ம மதத்துக்கு நம்ம தான் தொண்டு பண்ணணும். நீங்கள் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கிற கிராம கோயில்களுக்கு போனாலே 1 வருஷம் பச்சாது. குடும்பத்தோடு போங்கோ, உங்களாலான தொகையை கொடுங்கோ அவளுக்கு. பசுமாடு பரமசிவம் பசுமாட்டுக்கு என்ன ஆறுது? பாருங்க, அவர் அந்த பசும்பாலை சிவனுக்கு தான் தர்றார், மாட்டை பார்த்துக்கிறார், அந்த ஊரில் இருக்கார், 30,000 ரூபா ஆறுதுங்கிறார் மாதத்துக்கு. உங்களால் முடிஞ்சதை போய் கொடுங்கோ. அப்புறம் இங்கே இப்போ உபன்யாசம் பண்ணுறது அந்த சிவங்கோயில் திருப்பணிக்காச்சான் உட்காந்து. இங்கே தினமும் பூ பழம்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வாங்க, 150 ரூபா ஆறுது, அது கொடுங்கோ. மைக்கு செட்டுக்கு 8,000 ரூபா கேட்குறான். இப்போ எத்தனை ரூபா வந்தது? 1000 ரூபா தான் வந்திருக்கு. யாராவது மைக்கு செட்டு செலவை ஏற்றுக்கோங்கோ, பணம் கொடுங்கோ, யாராவது ஒருத்தர் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ. ஆமாம், ஒரு 8 பேர் கொடுத்தேன்னா 8,000 ரூபா வந்துடும். 1000 1000 ரூபா கொடுத்து நடத்துறது கஷ்டம். இவர் வந்து டிவிடி எடுக்கிறார், இன்னொரு டிவின்னு போட்டு, என்ன டிவி? கதிர் டிவி, அதில் போடுறார், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்.
1000 ரூபா கொடுத்தேன்னா இந்த 12 நாள் எடுக்கிறதையும் அப்படியே டிவிடி கொடுக்குறார். நான் 1000 ரூபா கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. ஆமாம், அவர் கேட்டார், சாமி நீ எதுக்கு தெரியணும், ஐயோ தொழில் வேறு பழக்கம் வேறு, எப்பவுமே ஒன்று வச்சுக்கணும், ஒருத்தரோட பழகிறோம்னா அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கப்படாது, தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆமாம், என்ன உண்டோ கொடுத்து தான் செய்யணும். 1000 ரூபா கொடுத்துட்டேன். ஆமாம், இன்றைக்கி அந்த 1000 ரூபா 80 பேர் கொடுத்தா நான் எங்கே எங்காத்தில் 4 பேருக்கு சங்கல்பம் பண்ணிட்டேன், 4000 ரூபா தரணும் நான், சாயந்தரம் தரேன் என் போஸ்ட். அம்மா எல்லாம் கரெக்டாக இருக்கணும். என் ஆதிகாரி எங்கள் அண்ணா பிள்ளைக்கு பண்ணிக்கோ, மச்சினம் பிள்ளைக்கு பண்ணிக்கோ, நான் துட்டை வெட்டுவியா அப்படின்னா துட்டை வெட்டு. அம்மா கல்யாண ராமன் தான் நடத்துகிறேன்னு ரூபா தராமல் இருக்கக்கூடாது, அப்புறம் புண்ணியம் வராது. புரிஞ்சுதா உனக்கு? இதை கொடுத்துட்டேன் 4000 ரூபாய். புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், அது எதுக்காக செய்கிறேன்னா நீ கொடுக்கணும்னு. ஆமாம் ஆமாம், புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், அதுக்கப்புறம் பட்டாழ்த்து அன்னைக்கு பிரச்சாதம் போடணும், சக்கரை பொங்கல் புளியோதரை, அதுக்கு யாராவது பணம் ஏற்றுக்கிறதுனா ஏற்றுக்கோங்க. அதனால் இந்த பிளேட்டில் வரதெல்லாம் பத்தாது, இந்த செலவெல்லாம் போக கொடுக்கணும். இப்போ இந்த 80 பேர் கொடுத்த ரூபா அதில் செலவெல்லாம் போக இருக்கிறது, அங்கே கோவிலில் சமையல் கட்டு இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது, அந்த மடப்பள்ளி அதை கட்டுறதுக்கு தான் ஏற்பாடு இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் நானல்காடு சிவன்கோவிலில் போய் பாருங்கோ, யாராத்தில் கல்யாணம் ஆலையோ கல்யாணத்துக்கு வேண்டிக்கோங்கோ, அம்பாள் கிருபை பண்ணுவா, போய் செய்யுங்கோ. நம்ம மதம் எங்கெல்லாம் இருக்கோ, 100 ரூபா முடியுமா கொடு, 1000 ரூபா முடியுமா கொடு, இல்லை யார் தனவான் உனக்கு தெரியுமோ அவன்கிட்ட வாங்கி கொடு. பாரதி சொன்ன மாதிரி நிதி மிகுந்தவர் பொறுக்கு வைத்தார், அதுவும் இல்லைனா காசாவது கொடு, இல்லை இந்த மாதிரி வாய் சொல்லாவது சொல்லு. ஆமாம், அதுதான் முக்கியத்துவம். எல்லோரும் நிறைய செய்கிறேள் இருந்தாலும் செய்கிற வாழ்க்கை தான் கேட்போம், கொடுக்கறது பத்தாது, எனக்கு இன்னும் வேணும். ஆமாம், அதனால தான் கேட்குறேன். நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு போஸை கவர் தர சொல்கிறேன், இல்லை நீங்களே ஒரு கவர் இல்லை நான் 500, 1000, 2000 ரோஸ் தாள்லாம் போட்டு உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி, அப்போ தான் அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிட முடியும். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் பில்லி பாரதன் சொல்கிறேன், அங்கேயும் முடிஞ்சவா வாங்கும், 5லேருந்து 11 அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில். அதனால் இந்த திருப்பணிக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு பெரியவரை கேட்டிருக்கேன், அது ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ. அம்பாள் தான் கிருபை பண்ணணும், வேண்டிக்குவோ. எல்லோரும் நிறைய கொடுக்கும்படியாக பணிவன்போடு கேட்டுக்கிறேன். அடி மேலே போஸ்ஜிட்ட கேட்டுருந்து பட்டாழ்த்து அன்றைக்கி பிரச்சாதம் போடுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு கேட்டு எல்லாருக்கும் பிரச்சாதம் போடணும். பாருங்க, இன்றைக்கி யாருமே சுண்டல் போட்டுன்னு வரல, யார் எல்லாரையும் போட்டுன்னு வாங்கணுன்னா ஒரு 4 நாளைக்கு போட்டுன்னு வந்தால் அப்புறம் ஒத்திரியும் காணும். ஆமாம், இப்போ ஒரு டைமண்ட் கல்கண்டுக்குள்ள. ஆமாம், அது அது நாளைக்கு யாராவது சுண்டல் போட்டுன்னு வர முடிஞ்சால் போட்டுன்னு வாங்க, இவ்வளோ பேருக்கும் சும்மா ஒரு கரண்டியில் தர மாதிரி. இங்கே சுண்டலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண பணம் கிடையாது. ஆமாம், வர்ற பணமெல்லாம் கோயிலுக்கு தரோம். ஆமாம், நான் பாட்டுக்கு சுண்டலை ஏற்பாடு பண்ணிட்டு துட்டு அறுத்துறது, துட்டுங்கிறப்போ என்ன கை காமிச்சிட்டு போயிடுவான், நான் போஸை கை காட்டுவேன், போஸு அப்புறம் வரவே மாட்டேன். பட்டாழ்த்து அன்னைக்கு அப்புறம் வந்துட்டு போவார். அதனால் டெய்லி பிரச்சாதம் சாத்திரப்படி போடணும், அதான் 2 வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணுறோம் ராமனுக்கு. என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும். நீங்கள் ஏற்றுக்கிறவன் யாராவது ஏற்றுன்னு பண்ணுங்கோ. பட்டாழ்த்தனைக்கு சக்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் எது போடணுமோ போடலாம். பரிசாரகரை கேட்கணும், இவ்வளோ பேருக்கு இன்றைக்கி நாங்கள் அங்கே பண்ணோம், 6500 ரூபா ஆச்சு சக்கரை பொங்கலும் புளியோதரையும், இங்கே அது மாதிரி எவ்வளோ ஆகும்னு இங்கே இருக்கிறவரை கேட்கணும். கேட்டுட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன், இல்லை பணத்தை கொடுங்கோ. ஆமாம், நான் கவரில் போட்டு கொடுங்கோ. பணம் பத்தலைன்னா 1ஆம் தேதி அன்றைக்கி நான் தான் பிளேட்டு எடுக்க போகிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிவிட்டு தான் அனுப்ப போகிறேன். ஆமாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது ஏற்றுக்கோ டாக்டர்ஜி, ஏதாவது ஏற்றுக்கோங்க. ஒரு கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்காரு, வேறு என்ன உபன்யாசம் வைப்பார், மைக்கு செலவு 8000 ரூபா ஆகுது, மாலை ஏதாவது ஏதாவது கொடுங்கோ.
நான் பிச்சைக்காரை பார்ப்பான். இதுக்கு எனக்கு ராமாயணம் சொல்கிறதுக்கு ரூபா கிடையாது, சம்பாவனை கிடையாது. முதல்ல ஆத்துக்காரிகிட்ட சொல்லிட்டு தான் ட்ரெயின் ஏறினேன். ரூபாலாம் தரமாட்டேன், அதுக்கு சம்மதம்னா ராமாயணம் சொல்ல போயின்ட்டுருக்கேன், நீ நாளைக்கு ரூபா அனுப்புன்னு சொல்லிவிடாது. ஆமாம், இப்போ ஆத்துக்காரி நீங்கள் அப்படி எப்படியோ ஊருக்கு போங்க, பேங்கில் பணத்தை போட்டுருங்கோ அப்படிங்கிறாங்க. இல்லான்னு இல்லாலும் வேண்டாள், மற்ற ஈன்றெடுத்து தாயும் வேண்டாள். புரிஞ்சுதா அவங்களுக்கு? ஆமாம், அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் எல்லோரும் ஈடுபடணும். என்னால் பணம் கொடுக்க முடியாது, பணம் சொல்லி தான் வசூல் பண்ண முடியும். எனக்கு வாக்கு தான் கொடுத்துருக்கான், புரியுது? வாக்கு கொடுத்துருக்கான், பேங்க்கு கொடுக்கலை. பேங்க்கு நிறைய தெருப்பூரம் இருக்குது, எனக்கு அக்கௌண்ட் இல்லை. புரிஞ்சுது உனக்கு? ஆமாம், தெருப்பூரம் பேங்க் இருக்குது, அக்கௌண்ட் இல்லை. இல்லை, தெருப்பூரம் கார் இருக்குது, எனக்கு சொந்த கார் இல்லை. ஆறாவத்தில் அண்ணாமலை கார் அனுப்பு, ஜெக்குராஜு கார் எடுத்துன்னு வரேன். ஆ, அது புகார் இல்லாமல் இருக்கேன். அது அதனால் எங்கிட்ட ஒன்றும் வசதியெல்லாம் கிடையாது. யாரோ வேட்டி அங்கே வசரெல்லாம் வச்சு தரா, கட்டிக்கிறேன். ஃப்ரீ பேர்டு, புரிஞ்சுதா? எங்கள் அம்மா 91 வயசு இருக்கா, அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு உசுர் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா செத்து போயிட்டான், அவள் கவலையில் இருக்கா, அதனால் அவள் இருக்கிற வரைக்கும் இருக்கணும். பட் ஐ எம் நவ் ரெடி டு ஃப்ளை. அம்மா பகவான் என்னைக்கு கூப்பிட்றானோ கூப்பிட்டுக்கட்டும், அது வரைக்கும் நான் வேண்டிக்கிறதே ராமாயணம் சொல்லின்னு இருக்கணும்னு. என்னோடய வேண்டுதல் என்னென்னா, மேடையிலேயே பிராணம் போகணும், வேறு ஆஸ்பத்திரியிலாம் போகக்கூடாது. ஆமாம், அதுதான். அதுக்கு நீங்கள் எல்லோரும் வாழ்த்தும்படியாக கேட்டுக்கிறேன். எனக்கு பணங்காசு நிறைய கொடுக்குறான் பகவான், எல்லாம் கொடுக்குறான், சமிருத்தியாக கொடுக்குறான், நன்னா கொடுக்குறான். அடியேனும் பஜனை மனத்துக்கு செலவழிக்கிறேன், ஏழை பொண்கள் கல்யாணத்துக்கு கொடுக்குறேன். என் கையில் ஒன்றும் வச்சுக்கல. இப்போ நவம்பர் 10 ஒரு பொண்ணு கல்யாணம், 2 லட்சம் செலவழிக்கிறேன். எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, இன்னும் பேலன்ஸு கொடுக்கணும் திருமங்கலத்துக்கெல்லாம். அதுக்கு யாரோ தரேன் இருக்கா, நேற்றுக்கு ஒரு இடத்துல ஜோசியன் சொன்னேன், தரேன் இருக்கா. வர்ற வரைக்கும் நிச்சயம் இல்லை, அக்கௌண்ட்டில் வர வரைக்கும் தான், வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் போட்டுன்னு இருக்கா எல்லோரும் அக்கௌண்ட்டில். தயவு செஞ்சு உங்களை கைகூப்பி சொல்கிறேன், இந்த நாணல்காடு சிவன் கோயில் திருப்பணி நடக்கிற வரைக்கும் கல்யாணராமன் வந்து கொண்டே இருப்பேன், உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன். என கேட்கலை, நம்ம மதத்துக்காக கேட்குறேன். தயவு செஞ்சு கிராமத்து கோயில்களை பாருங்கள், விடாதீர்கள். புதுசு புதுசாக கோயிலை கட்டி நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியாது. கிராமத்து கோயிலை பாருங்கோ, வாரத்தில் 1 நாளாவது போய் சேவிச்சுட்டு வாங்கோ, மாதத்தில் 1 நாளாவது சேவிங்கோ அப்படின்னு சொல்லி மேலே தொடர்றேன். அனுமார் வந்து நிற்கிறார், ராமர் கேட்குறார், நீ யாரு அப்படின்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டால் இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், விசிட்டிங் கார்டு கொடுத்துருவோம், எல்லோரும் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் சில பேர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? நான் அன்றைக்கே சொன்னேனே, திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலின்னு, ஞாபகம் இருக்கேன். சும்மா இருக்க மாட்டான் திணையில் உட்காந்து, நீ யாருன்னு கேட்டால் இவரை கேளும்பான், அதுக்குன்னு டிஃபன் காப்பி கொடுத்து வச்சுருப்பான். அவன் உடனே இவர் இன்னார்னு சொல்ல மாட்டான், ஐயாவை தெரியாது தெரியாதுன்னு தான் கேட்டான். தெரியாது, அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம்பா, ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த பாம்பாட்டி வித்தக்காரன் இருக்கான் பாரு, ஏய் நகராதே அப்படிமா, தெரியுமா உனக்கு? அந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்கிற, அதெல்லாம் நேரம் இல்லை, ஏதாவது இருந்தால் தானே சொல்லுவான். அனுமார்கிட்ட கற்றுக்கோங்க எப்படி பேசுகிறாருன்னு. நீ யாருன்னு கேட்டார், நீ யாருன்னு கேட்டவுடனே அனுமார் சொல்கிறார், ஏ அழகனே, பிற பெண்களுக்கு விஷம் போல் இருப்பவனே, ஏ செந்தாமரை கண்ணா. நீ யாருன்னு கேட்டதுக்கு ராமரை பற்றி சொல்கிறார், நீ என்ன யாருன்னு கேட்குற, உன்னை பற்றி எனக்கு தெரியுங்கிறார். மஞ்சி என திரண்ட கோல மேனியா மகளிருக்கெல்லாம் நஞ்சி என தகையாகி நளிரும் தேம்பனிக்கு அப்பால் கஞ்சமுத்தலர்ந்த செய்ய கண்ணா, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன்,
நாமமும் அனுமன் என்பேன். அடியன் வாயு புத்திரன் அஞ்சனா புத்திரன் ஆஞ்சநேயன். இங்கே இருக்கிற ருஷ்யமுக பர்வதத்தில் இருக்கிற சூரியன் மகன் சுக்ரீவனுக்கு ஏவல் கூவல் செய்பவன் நான் சாதாரண தொண்டன்கிற பார்த்தீங்களா. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், இங்கே ஒரு கிறுக்கன் இருக்கான் சுக்ரீவன், அவனுக்கு நான் தான் ஆலினால் பிஎம்பான். இப்போ கிறுக்கனுக்கு பிஎன்னா இவன் டபுள் கிறுக்கன் தானே. நீங்கள் அனுமார்ட்டேருந்து ஒன்று கற்றுக்கணும், முதல்ல யாரையும் கூட இருக்கிறவாளை கூட பிறந்தவாளோ பொண்டாட்டியோ புருஷனையோ தரக்குறைவாக இன்னொருத்தட்ட சொல்லாதேங்கோ, பெருமையாக சொல்ல வேண்டாம், தரக்குறைவாக பேசாமல் இருங்கோ. எல்லாருமே பேசுகிறேன், உங்களுக்கு மாமி என்ன இப்படி சொன்னான் அவன் கிடக்கா லூஸு அப்படிங்கிறான், அப்படி சொல்லக்கூடாது. ஆ அது அப்போ அவன் என்ன நினைப்பான், அதுக்கு டிகிரேடாக ஒருத்தரை பேசாதே, உயர்வாக சொல்லு. அப்போ ஒருத்தட்ட ஒரு ஏதோ ஒரு குணம் இருக்கும். ஆமாம், ஏன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் எல்லா ஊருக்கும் கூட்டின்னு போனேன், உபன்யாசம் கேட்டால் கூட்டத்தை பார்த்தா எல்லாரும் பாராட்டத்தை பார்த்தா என் ஆட்சிக்காரி ஒரு நாளைக்கு என்னை கேட்டா, நீங்கள் ஊருக்கே ஜோசியன் சொல்கிறீள், உங்கள் ஜாதகத்தை ஒழுங்காக பார்த்துக்கலையான்னு கேட்டேன். ஏன் கேட்குறேன்னு இல்லை, நான் ரொம்ப அசடு, ஒன்றுமே படிக்கலை, உங்கள் அளவுக்கு எனக்கு மூளை இல்லை, இப்படி மூளையே இல்லாதவ தான் உங்களுக்கு வருவான்னு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சிரித்தேன், சிரிக்காதேங்கோ பதில் சொல்லுங்கன்னா, இல்லை நீ கெட்டிக்காரி என்னன்னா, நான் மூளை இல்லாதவ நீங்கள் கெட்டிக்காரன்னு எப்போ ஒத்துண்டையோ ஏத்துண்டையோ நீ கெட்டிக்காரி, நான் கெட்டிக்காரன்னு ஒத்துண்டாலும் இல்லையோ. அதுதான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அனுபவ ரீதியாக சொல்கிறேன், யாரையுமே அனுமார்ட்ட கற்றுக்கோங்க. இதை அனுமார் இப்படி பேசின உடனே ராமர் லட்சுமணனை பார்த்தார், நன்னா கவனிங்கோ, ஏ லட்சுமணா இவ்வளவு நன்னா பேசுகிறானே, இவன் ஆற்றல் நிறைவு கல்வி அமைதி அறிவு எனும் வேற்றுமை இல்லை. இவனிடத்தில் அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அமைதி இருக்குது, பூரணத்துவம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இவன் கெட்டிக்காரத்தனமாக கேட்குறான், அவன் கெட்டிக்காரத்தனமாக பேசுகிறாங்கிறான், கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறவன் அனாவசியமாக பேச மாட்டான், தெரிஞ்சுக்கோ. பூரணத்துவம் இன்றைக்கி இன்டெலிஜென்ஸுக்கு அர்த்தம் போய் பாருங்கோ, இங்கிலீஷ் டிக்ஷனரியில் என்ன போட்டிருக்கான்னு. யார் சொந்த மூளையை உபயோகப்படுத்துக்கிறானோ அவன் தான் கெட்டிக்காரன். முதல்ல சொந்த மூளை இருக்கான்னு டெஸ்ட்டு பண்ணிட்டு வா டாக்டர்கிட்ட. ஆமாம், யார் இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்கிறான், ஒன் ஹூ யூட்டிலைசஸ் இஸ் ஓன் இன்டெலக்ட். அதில் தான் அனுமாரை கும்பிட்றோம். அனுமார் ஸ்லோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம். அதுக்கு தான் ஹயக்ரீவரை வணங்கணும், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ. ஆமாம், பட்டாச்சாரியார் வருத்தப்படுறார், அங்கே சிதம்பர நகரில் கட்டி வச்சுருக்கேன் ஒத்து வரமாட்டேங்கிறான், குழந்தைகளை கூட்டின்னு போங்கோ ஐயக்ரீவர் கோவிலுக்கு. இப்போ எதுக்கு சொல்கிறேன், இவ்வளவும் பேசிவிட்டு நன்ன கவனிங்கோ, இந்த வனத்துக்கு வந்த உடனே அத்திரி ஆசிரமத்திலேருந்து பரத்வாஜர் எல்லார் ஆசிரமத்துக்கும் வந்த ராமன், ரிஷிகளெல்லாம் நீ ராமன் பரமாத்மா நாராயணன்னு சொன்னபோது இல்லவே இல்லை, நான் தசரதன் பையன்தான் அப்படின்னு புழுகிண்டே வந்தார், நான் பரமாத்மா இல்லைன்னு. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு. ஆனால் நல்லா பேசுகிற அனுமார் பேச்சை கேட்டவுடனே அங்கே யார் பேசுகிற, என் குரல் தான் கேட்கணும். அங்கே அனுமார் நன்னா பேசுகிறத கேட்ட உடனே இப்போ ராமர் நன்னா பேச ஆரம்பிச்சுட்டார். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம ஒரு சங்கீத கச்சேரிக்கு போகிறோம், அவர் நன்னா பாடினார்னு எப்படி தெரியும், நம்ம ஸ்கூட்டர் எடுக்கிற போது
நம்ம ஃப்ரெண்டு ஸ்கூட்டர் எடுப்பார், நாளைக்கு உங்களை 10 மணிக்கு பார்க்கலாமான்னு கேட்பார். ஒரு மணிக்கு ஏன்னா அப்படின்னா அவர் என்ன பண்ணார்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்களை செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்கிறேன், இப்போ 8:30 வர 9 மணிக்கு ஆற்றுக்கு போகிறேன், யாரோ கூப்பிட்றா, இன்னும் 2 மணி நேரமாக கூப்பிட்றேன், நீ ஏன் எடுக்கலை, ஏன் என்ன சமாச்சாரம், ஒரே கவலையாக இருக்குது. நீ ஒன்றே சொல்லுவ, எதுக்கு கவலைப்படுற, ராமநாம சொல்லு அப்படிம்ப. அவனே கேட்பான், இப்போ எங்கே போயிட்டு வர, ராமாயணம் கேட்டு வரேன். பற்றியா, நீ ராமாயணம் கேட்டவுடனே உனக்கு என்ன வருது பார், வேறு வார்த்தை வராதே. அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ராமர் லக்ஷ்மணன்கிட்ட பேசுகிறார், இவன் படிக்காத படிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறார், ஏ லக்ஷ்மணா, வேதங்கிற சமுத்திரத்துக்கு ஒரு உருவம் இருக்குன்னா அது ஆஞ்சநேயன்னர். அங்கேருந்து இவன் கல்லாத கலையும் வேத கடலும் எனும் காட்சி இவன் சொல்லாலே தோன்றிற்று, இச்சொல்லின் செல்வன் யார்கோலோ. இவ்வளவு அழகாக பேசுகிறானே இவன் யாரு, பிரம்மாவா சிவனாங்கிறர், யாரு, பெருமாள். இத்தனை நேரம் ரிஷிகள் ஆசிரமத்தில் நான் தசரதம் பையன், நீங்கள் சொல்கிற மாதிரி நாராயணன் இல்லைன்னவர். இப்போ அனுமார் பேச்சை கேட்டவுடனே லட்சுமணன்ட்ட சொல்கிறார், இவன் பிரம்மாவா சிவனான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், தான் நாராயணன்கிறர். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பிரம்மாவும் சிவனும் நன்னா பேசுவான்னு அர்த்தம். விரிஞ்சனோ விடயவலனோ சிவனை நோக்கி ஒருத்தன் தபஸ் பண்ணான், கண் ரெண்டும் தெரியாது, அவனுக்கு குழந்தைகள் இல்லை, பணம் கிடையாது, ஐஸ்வர்யம் இல்லை. அப்போது சிவன் காட்சி அளித்தார். சிவன் காட்சி அளித்தவுடனே உனக்கு நான் வரம் தரேன்னு சொன்னார். அங்கேருந்து இவன் சிவன் தான் வந்திருக்காரான்னு தொட்டு பார்த்தான். ஆமாம், உனக்கு வரம் கேளு, ஒரு வரம்தான் கேட்கலான்னா, கண் வேண்டும்னா கொடுத்துட்டு போயிடுவார், குழந்தை வேண்டும்னா கொடுத்துட்டு போயிடுவார், ஐஸ்வர்யம் வேண்டும்னா கொடுத்துடுவார். இவனுக்கு மூணுமே வேண்டிருக்கு. ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா, அதுக்கு மூணுமே இல்லாமல் இருக்கலாமே. ஒன்று தான், ஒரு லயன் தான் இருக்கணும், முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னா கேட்கக்கூடாது. அவன் அழகாக கேட்டான், சிவபெருமானே, என் குழந்தை கமா, தங்கத்தட்டில் சாப்பிடுவதை கமா, இந்த ரெண்டு கண்ணாலையும் பார்க்கணும்னா. சிவனே சிரிச்சு விட்டார், புரிஞ்சதோ. அதனால் பேசுறது ஒரு பெரிய கலை இல்லையா. அப்போது அவர் சொல்கிறார், அதனால் ராமர் இப்போ என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க, இவன்ட்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னார். ராமரோட பெருமையை பூரா லட்சுமணன் சொன்ன உடனே அனுமார் விழுந்து கும்பிட்டார், நீ வானரம், நீ வந்து பிராமண பிரம்மச்சாரி, என்னை சேவிக்கலாமான்னு கேட்டார். இல்லை, அடியேனும் வானரம் தான் அப்படின்னு வானளாவ நிற்கிறார் விஸ்வரூபடுத்து. ஆம், இந்த ராமனால் அனுமார் திருவடியை தவிர பார்க்க முடியும். யாரா இந்த ராமன்னா, 3 அடி மண்கேற்று எவன் உலகத்தை அளந்தானோ அவனாலேயே பார்க்க முடியாம். கண்டிலன் உலகம் மூன்றும் காலினால் கடந்து கொண்ட புண்டரீகக்கன் ஆழி புறவலன். நீங்கள் அதுதான் அனுமார்ட்ட இருக்கிற பவ்யந்தான் அவர் வளர்ந்தார். நீங்கள் எங் ராமர் படத்தில் பாருங்கோ, அனுமார் கோவிலில் பாருங்கோ, எங்கேயான் நிமிந்து நிற்கிறாரா, கைகூப்பு நிற்கிறார் தனியார் சன்னிதினா. ராமர் திருவடியில் உட்காந்துக்கிற பவ்யமாக இருக்கார் பார்த்தீங்கன்னா. அவரை மாதிரி படித்தவன் கிடையாது, நவவியாக்கரண பண்டிதன், 4 வேதமும் படித்தவர், எல்லாம் படித்தவர். ராமனுக்கு அவர் தொண்டு பண்ண மாதிரி யாருமே தொண்டு பண்ணலை. அப்பேற்பட்டவர் எவ்வளோ பணிவாக இருக்கார் பாருங்க. நமக்கு கொஞ்சம் 1 டிகிரி சர்டிஃபிகேட்டு வந்த உடனே பணிவுக்கு அர்த்தம் தெரியல. ஏய், நம்ம இருக்கிற இடத்த விளக்கேற்றி பார்க்கணும். எல்லாருக்குங்கல வள்ளுவர், எல்லாருக்கும் போட்டார் நன்றாம் பணிதல். அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. செல்வம்னா தெரிஞ்சுக்கணும், பணம் மட்டும் அல்ல,
கல்வி ஒரு செல்வம், பொருள் ஒரு செல்வம், புகழ் ஒரு செல்வம், எது வந்தாலும் தன்னடக்கமாக இருக்கணும். ஆமாம், அதை கற்றுக்கோங்க. எந்த வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கணும். எது வேணாலும் வரட்டும் சார், ஒன்று வச்சுக்கோங்க. நமக்கு புகழ் வரட்டும், பெருமை வரட்டும், பணம் வரட்டும், எல்லாரோடையும் பழகாதேன்னு யார் சொன்னால்? உறவு விடுமா, ஃப்ரெண்டு விடுமா? எல்லாரோடையும் பழகணும். நீங்கள் அவன் நம்மளை விட ஏழையாக இருக்கட்டும், நம்மளை விட பணக்காரனாக இருக்கட்டும், நமக்கு என்ன கவலை? நமக்கு அதை பற்றி கொச்சின் இல்லையே. நமக்கு என்ன, ஒருத்தரோட பழகிட்டோம், ஃப்ரெண்டாக பழகிறோம், உறவாக இருக்கா, கொண்டாடு, அனுமாட்ட கற்றுக்கோ. பணிவு வேணும். இன்றைக்கி எல்லோரும் ஒரு வேலைக்கு போகிறேன், ஐடி கம்பெனி போகிறேன், திரும்பி கூட பார்க்குறது இல்லை, அம்மா அப்பாவையும் கவனிக்கிறது இல்லை, அப்புறம் என்ன மற்றவாளை பெரியவா சொல்கிறத கேட்குறதில்ல, பணிவு இல்லை. இன்றைக்கி எல்லா யூனிவர்சிட்டியிலையும் பாடம் நடத்துகிறாளே தவிர, எல்லா யூனிவர்சிட்டிலையும் நீ எல்லா பாடமும் கற்றுக்கலாம், ஒன்றை மட்டும் கற்றுக்க முடியாது. சிம்பிளிசிட்டி, யூ கான் கெட் எனி யூனிவர்சிட்டி. சிம்பிளிசிட்டி, எளிமை இருக்கணும், கற்றுக்கோங்க. எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப பவ்யமாக இருக்கணும். ஞானசம்பந்தர் பல்லக்கில் வரும்போது அவர் பல்லக்க சுமந்தர் திருநாவுக்கரசர். அவர் கேட்டார், இந்த ஊருக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்காராமே, அவர் எங்கே இருக்கார்னு கேட்டார். அடியேன் இங்கூற்றேன்னர். அப்போ தான் அவர் கூப்பிட்றார் அப்பரேன்னு. அவர் கேட்குறார், நீங்கள் பல்லக்க சுமக்கலாமா, எவ்வளோ பெரியவர்னு. அவர் சொல்கிறார், நீங்கள் 3 வயசுலேயே ஞானப்பால் குடித்தவர் உமையம்மேட்ட, நான் வயத்த வலிக்குத்தான் கட்சி மாறினேன்னர். புரிஞ்சுதான். அந்த பவ்யம் வேணும், எல்லோரும் கற்றுக்கணும். ஒன்று வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் சார், நம்மள்கிட்ட தன்னை அடக்கம் இருந்தால். இன்றைக்கி அடக்கம்ங்கிறதுக்கு அர்த்தமே தெரியல. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிடுள் உயித்து விடும். அவன் ஒருத்தன் போய் கேட்டான், என்ன எங்கள் வீட்டு பையனுக்கு பொண் பார்க்குறேன், என்ன இப்படி பார்க்குறேன், அடக்கமான பொண் வேணும்னா. அவன் கூட்டின்னு போயிட்டான். இதுதான் போன வாரம் அடக்கம் ஆச்சு, இது அதுக்கு முதல் வாரம் அடக்கம் ஆச்சுன்னு. இப்போ அடக்கம்னா அங்கே தான் இருக்குது, புரியுது உனக்கு? இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா ஆம்படையானா அடக்கம்ங்கிற, புரியுது? அதனால் நீங்கள் யாருக்கும் வேணும், பொம்மை நாட்டிக்கும் இல்லை, புருஷாளுக்கும் வேணும். ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த விஷயத்தில் மேதையாக இருக்கீளோ அந்த விஷயத்தில் உங்களை விட 1% கூட எல்லோரும் இருப்பாள். வெளியில் தெரியாமல் இருக்கும், நம்மளது தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். இப்போது அடிக்கடி உபன்யாசத்தில் சொல்லுப்பேன், நான் ஒரு வியாக்கியானம் புதுசாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கைதட்டி புரிஞ்சு ரசிக்கிறேன். இப்போ சொன்ன கல்யாணராமன் கெட்டிக்காரனா, கேட்டு நீங்கள் கெட்டிக்காரளா, புரிஞ்சுக்கணும். எனக்கு சொல்கிற சக்தியை பகவான் கொடுத்துருக்கான், உங்களுக்கு கேட்குற சக்தியை கொடுத்துருக்கான். இப்போ யார் மேதை? ஆ, அதுக்கு தான் நீ தன்னடக்கம் இல்லாமல் வளர்ந்த கெட்டு போவ, அதுக்கும் வாழை மரம் தான் உதாரணம். தன்னடக்கத்தோடு இருந்த வாழை மரம் மாதிரி பாதுகாப்பாக வரும், அதுக்கும் வாழை மரம் தான். வாழை மரம் இலை விட்டுன்னு போகிறது, அப்படி அடக்கம் இல்லாமல் போகிறது. நிமிந்து பக்கத்தாத்து மரம் நம்மாத்துக்கு வந்துட்டான் சொந்தக்காரன், இங்கேருந்து கத்தி எடுத்துன்னு போய் இப்படி நறுக்கி போகிறான். இதுக்கு பேர் தான் ஒட்டை நறுக்கிறதுன்னு பேர், புரிஞ்சுதா உனக்கு? நீ இப்படி அடக்கம் இல்லாமல் போனால் ஒட்டை நறுக்கி விடுவான். அதே வாழை மரம் பாரு, போய் கடைசியில் பூ விட்டு காய் விடுறது, பெண் பண்ணுறது, வளையிறது. வளைஞ்ச உடனே இவன் நறுக்கினவனே என்ன பண்ணுறான், ஒரு மூங்கில் எடுத்துன்னு போய் முட்டு கொடுக்குறான். நீ அடக்கமாக இருந்தால் சமுதாயத்தில் உனக்கு ஆதரவு கிடைக்கும், இல்லைன்னா நறுக்கி விடுவான். புரிஞ்சுதான் உனக்கு? ஆமாம், எல்லாத்துக்கும் நீங்கள் எதை நல்லதை எடுத்துக்கணும், ஒன்று வச்சுக்கணும். எவ்வளவு வேணாலும் புகழ் வரலாம் சார், எவ்வளவு வேணாலும், எவ்வளவு வேணாலும் நமக்கு பெருமை வரலாம். நம்மளை எல்லாரும் எப்போ மதிப்பான்னு தெரிஞ்சுக்கோங்க. எளிமையாக இருந்தாச்சா, காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல்ல நல்லன்னு சொல்கிறோம் பாருங்கோ, காட்சி எளிமையாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்து எங்கே இருக்கோம்னு பார்க்கணும், நானே நம்மள்கிட்ட இருக்கிற விஷயத்தை தேடின்னு வரணும். அப்படி இளைஞர்களுக்கு பூத்துங்கோ, அனுமார் பக்தியை செலுத்துங்கோ,
அனுமார் இப்போ கூட்டின் போனார் சுக்ரீவன்ட்ட. சுக்ரீவன் பழமெல்லாம் கொண்டு வச்சான். நம்ம இப்போ ஒருத்தராத்துக்கு போகிறோம்னா பார்த்து மாமி தான் பரமாறணும் அப்படின்னாச்சா இல்லற தர்மம். அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா உள்ளேயே விடமாட்டா. ஒருத்தராத்துக்கு போய் மாமி பரமாற ஊரில் இல்லைன்னு அர்த்தம். இவன் பழமெல்லாம் இப்படி வச்ச உடனே ராமர் நிமிந்து பார்த்தார் சுக்ரீவனை. நீ நம்ம ஜாதி தானான்னு கேட்டார் ஆஞ்சநேயர். நம்ம வானரம்னு இப்போ தானே சொன்னோம், இவர் என்ன இப்படி கேட்குறாருன்னா புரியலையா ஆஞ்சநேயான்னர். நீயும் ஆட்சிக்காரியை இழந்திருக்கியான்னர். நீயும் உரிய நன்மனைக்குரிய பூவையை பிரிந்துழாய்கொலோ. இப்போ யாரெல்லாம் ஒன்று கூடியிருக்கா? ஆட்சிக்காரியை பறி கொடுத்தவன்லாம், மனைவி இழந்தோர் சங்கம். எப்போவுமே கூட்டணி இப்படி தான் அமையும். புரியுறதா உனக்கு?